சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது வருஷம் முடிச்சு நம்ம சேனல் நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிது இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மூணு வருஷமாக. இன்னும் உங்களோட தொடர்ந்து ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒரு முகம் தெரியாதவங்க எனக்கு வந்து நீங்கள் செடி எல்லாமே கேட்குறீங்க, ஃப்ளவர் சீட்ஸ் வாங்குறீங்க, ரெயின் லில்லி பல்ப்ஸ் வாங்குறீங்க, ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு மூணு நாலு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு சிலர் எங்கிட்ட ஆன்லைனில் பே பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ நானுமே நம்மளுமே பயப்படுவோம் இல்லையா? ஸோ அதனால் நான் அவங்கள எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நமக்கு வந்து இவங்க தருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு எனக்கு காசை பே பண்ணிவிட்டு மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே நான் நன்றி சொல்லணும். என் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் போதாது, பட் இருந்தாலும் எனக்கு வேறு வேர்டு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. உங்களுக்கு டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ், ஃப்ளவர் சீட்ஸ், ட்ரைன் லில்லி பல்ப்ஸ் எது வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்டன் டிப்ஸ் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. செடிகள் வளர்ப்பில் ஒரு 15 வருஷம் அனுபவம் எனக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வருஷம் நான் சேனல் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த மூணு வருஷத்தை தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது இல்லையா? எதுலேயுமே நம்ம சீக்கிரமாக ஜெயிச்சிட முடியாது. நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வரணும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இடைஞ்சல்கள்லாம் இருந்தது. ஸோ அதையும் தாண்டி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்